हाय फ्रेंड्स वेलकम टू कविन्स कॉर्नर நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியாங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த மசாலாவுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு வாணலியில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு மெயினே இந்த பொடி தான். இந்த பொடியை சேர்த்து பண்ணும்போது ஃபிஷ் குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சேர்த்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கோம், ஒரு பெரிய சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், எனக்கு தேவையான அளவு 200 கிராம், ஒரு பெரிய பூண்டு 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், மல்லித்தூள் 4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி எடுக்கக்கூடிய பவுடர், கொஞ்சமாக தேங்காய். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாமே தான் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியறட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வெந்தயம் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சி வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸு வெள்ளைப்பூடு, முழு பூண்டை நான் ஒரு 15 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து நீங்கள் மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இதோட நம்ம 2 தக்காளியை அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்டு சிக்கன் மட்டன் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் நான் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய பொடியையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொடியையும் சேர்த்துக்கிறேன். அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்கல, தனியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய எலுமிச்சை சைஸு அளவு புளியை எடுத்து ஊற வச்சு புளி கரைசல் எடுத்திருக்கேன், அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்த்து கலக்கும்போது இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதே போதுமானது தான். இது எல்லாமே கலந்து வச்ச பிறகு 1 கொதி வரட்டும். நம்ம சேனலில் ஆல்ரெடி
சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது, குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். நம்ம சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். சிக்கன் நெகட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, நான்வெஜ் ரெசிபீஸ் அண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்து இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஒரு கொதிக்கு வரட்டும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து பச்சை பசனியெல்லாம் போய் கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் மீன் குழம்பு. நான் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்னஸ் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் துணிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் துண்டுகளை சேர்க்கும்போது குழம்பு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து முள் இல்லாத மீன் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து லேசாக கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா மீன் துண்டுகள்லாம் கரையக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே போதும். இங்கே பாருங்கள், நம்மளோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறிடலாம். நீங்களும் இந்த முறையில் மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுறத உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.